Hello friends, welcome and welcome to your channel RJ Multi Hulti. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பலை டச் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வாழைப்பூ ஒரு அருமையான டிஷ் தான். வாழைப்பூ நிறைய பேருக்கு நிறைய ஐட்டம் செய்ய தெரியாது. ஆனா வாழைப்பூ வச்சு பகோடா செய்ய முடியும்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ பகோடா தாங்க செய்ய போறோம். இந்த மாதிரி வாழைப்பூவை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த தொப்பை சொல்லுவாங்க, அது ரெண்டுமே நம்ம எடுத்துடணும். ஏன் அப்படின்னா அது கட் பண்ணும்போது கட் பண்ணவும் முடியாது, அதை சாப்பிடும்போது சாப்பிடவும் முடியாது. ஸோ அது ரெண்டுத்தை மட்டும் நம்ம எடுத்துடணும். நம்ம வாழைப்பூ உரிக்க உரிக்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வாழைப்பூ வரும், அது மட்டும் நம்ம உள்ளே ஏற்கிறத எடுக்க வேண்டாம், அதை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா அது கட் பண்ண முடியும். வாழைப்பூ உரித்த உடனே தண்ணியில் தான் போட்டுடணும், இல்லைன்னா கருத்துடும். ஸோ தண்ணியில் போட மறந்துடாதீங்க. தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சதும் நம்ம வெங்காயத்தை நீட் வாக்கில் கட் பண்ணிக்கிறோம். நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன் 1 கப் வாழைப்பூக்கு. ஒரு 10 பல்லுக்கிட்ட தோல் உரிக்காமல் பூண்டை வந்து நசுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கை பிடிக்கிட்ட கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கருவேப்பிலையே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. தேவைக்கான உப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் கிட்ட நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் கொஞ்சம் பகோடா நல்லா பொறு பொறுன்னு வரும். நமக்கு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பெருசு பெருசாக இருந்தால் நமக்கு அது காரம் வாயில் தென்படும். ஸோ நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காரமும் தெரியாது, மிளகாவோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் பகோடா செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக கடையில் நீங்கள் வாங்க மாட்டீங்க காசு கொடுத்து. ஏன்னா பகோடா எனக்கு வெளியே வாங்கி சாப்பிட்டா பிடிக்காது, நானாக செஞ்சு சாப்பிட்டா வீட்டில் பகோடாவே இருக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா வாழைப்பூ போடுறோமே கசக்கும், ஒரு மாதிரி துவர்க்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போல் ஆனியனை எக்ஸ்ட்ரா சேர்த்துருங்க. ஏன்னா நான் அடிக்கடிக்கு சாப்பிட்றதுனால எனக்கு கசப்பு தெரியாது. நான் கண்டிப்பாக எல்லா காயுமே எடுத்துக்கிறதுனால எனக்கு இந்த வாழைப்பூ தனியாக நம்ம கசக்கும்ன்ற ஃபீலிங் இருக்காது. அதனால் நான் யூக்கலாக வெங்காயத்தை எடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்படி நீங்கள் கசக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் வாழைப்பூவை கம்மி பண்ணிவிட்டு ஆனியனை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆனியனும் கட் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை உங்கள் இஷ்டம், நான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன், நீங்கள் கம்மியானாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக வாழைப்பூ சேர்த்துக்கிறோம். வாழைப்பூவும் சேர்த்தாச்சு. நீங்கள் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இதில் கம்மியாக தான் நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு பகோடா டேஸ்ட்டு அந்த ஆனியனோட ஸ்மெல் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். உப்பாக இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது, அதனால் நான் உப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது பகோடாவை பொறுத்த வரைக்கும். தண்ணி வந்து லாஸ்ட்டாக தெளித்து தான் விடணும், தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி மாவை சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக நம்ம கடலை மாவையும் சேர்த்துக்கிறோம். கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பூ மாதிரி மேலே மேலே தூக்கி விட்ட மாதிரி கிளறி விடுங்க. ஏன்னா பிசைஞ்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் அப்படியே ஆட் ஆகிடும். அதனால் நம்ம சாஃப்டாக தான் இதை வந்து திருப்பி விடணும். இதில் தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது, கையில் தெளித்து தெளித்து நம்ம வந்து அந்த மாவை வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப தெளிச்சிங்கன்னா இந்த கடையிலெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வேகாது. இது நம்ம இப்படி பூ மாதிரி வைக்கிறதுனால உதிரி உதிரியாக வரும். ஸோ நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. இல்லை உங்களுக்கு கட்டி பதத்தில் தான் உங்களுக்கு பிடிக்கும் கடையில் இருக்கா மாதிரினா நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. ஆனால் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நிறையா ஊற்றுனிங்கன்னா பகோடா வந்து உள்ளே வேகவே கண்டிப்பாக வேகாது, கிறிஸ்பியாகவும் வராது. ஸோ இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு கடாயை காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடலாம். பொறிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா கொஞ்சம் சூடான பிறகு தான் பகோடா போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவே பார்த்திங்களா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளிச்சுக்கணும். தெளித்து நீங்கள் குளிக்க விட்டுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ கட்டி இல்லாமல் ஆகிடும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு பொறிக்க போயிடலாம். வாங்க, கையில் எடுத்து போடும்போது ஒரே இடத்துல போட்டுறாதீங்க, அப்படியே நம்ம தூணா போல் போட்டு விடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். உங்களுக்கு போடும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ பண்ணிவிடுங்க. இப்படி போட்டவொடனே பொறிஞ்சு நுர வர அளவுக்கு அந்த நுர தெளிவான பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பகோடாவை பொறுத்த வரைக்கும் கடையிலலாம் செய்கிறாங்களே ரொம்ப கஷ்டம் போல் இருக்குன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா பகோடா தான். எப்போனா நான் மதியான டைமில் சாப்பாடுக்கு எதுவுமே இல்லைன்னா டப்புன்னு ஒரு வெங்காயத்தை எடுத்து போட்டு நறுக்கி
பகோடா போட்டுருவேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் வெங்காயத்தை மட்டும் போட்டு கடலமாவோட கலந்து போட்டிங்கன்னா கூட பகோடா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு வாழைப்பூ கிடைச்சதுனால நான் வாழைப்பூவில் செய்கிறேன். ஏன்னா வாழைப்பூ நம்ம நிறைய பேர் சாப்பிட்றது கிடையாது. வாழைப்பூ சுகருக்கு நல்லது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்குது வாழைப்பூவில். வாழை மரத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வாழைப்பூ கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிட முடியும்னு தெரியல அப்படின்னா இப்படி ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருங்க, கண்டிப்பாக சாப்பிட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்வீங்க பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுன்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே நம்ம இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட இந்த 4 வெங்காயம், 1 கப்பு வாழைப்பூவுக்கு நமக்கு ஒரு பேஷன் ஃபுல்லாகவே பகோடா அமைந்துச்சு. அது இல்லாமல் நான் மறுநாளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன், நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் மறுநாள் எடுத்து வச்சுட்டு பண்ணேன். அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டோம் நல்லா இருக்காதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் மறுநாளுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட திருப்பி கொஞ்சம் போல் கடலை மாவு அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு கொஞ்சம் போல் கடலை மாவு ஆட் பண்ணி கூட நீங்கள் திருப்பி நம்ம காலையில் கூட சுட்டுக்கலாம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்க முடியும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கடையில் வாங்குற மாதிரி இல்லைங்க, அதை விட சூப்பராகவே இருக்குது பாருங்கள் குவாலிட்டியும். கடையில் எந்த எண்ணெயில் செய்வாங்கன்னு தெரியாது. நீங்கள் ஹெல்த்தாக இருக்க விரும்புனீங்கன்னா வீட்லேயே இனிமேல் இந்த மாதிரி ரெசிபிலாம் செஞ்சு பாருங்கள். ஸோ ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா உங்களுக்கே அது ஈஸி மெத்தட் ஆகிடும், நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூவாக செய்யலாம், எப்போ தோணுதோ அப்போ செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஸோ மச்.